வணக்கம் நம்ம ஊர் சமையல் நம்ம ஊர் சமையல்ல நாம இன்னைக்கு ரவா அப்பம் எவ்வளவு ஈஸியா வீட்ல செய்யலான்னு பார்க்கலாம் இது 15 நிமிஷத்துல நம்ம செஞ்சிரலாம் ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப அழகா வந்திருக்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு மிக்ஸி ஜார்ல 1 1/2 கப் ரவை எடுக்கறேன் நார்மலா இருக்கிற ரவை தான் நம்ம வறுக்கல ஒன்னு செய்யல அப்படியே போட்டுறலாம் 1/2 கப் மைதா மாவு சேர்க்கறேன் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டேபிள்ஸ்பூன் இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து சர்க்கரை சேக்கறேன் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் சேக்கறேன் அதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது அரைக்கிறதுக்கு வெதுவெதுப்பான தண்ணி 2 கப் சேக்கலாம் வார்ம் வாட்டர் 2 கப் அவ்வளவுதான் இத வந்து நம்ம சூப்பரா நல்ல மையா அரைச்சி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு மைய அரைச்சி எடுத்து இத வந்து ஒரு கிண்ணத்துல மாத்திட்டேன் நல்ல வெள்ளை வெளைய நல்லா வந்திருக்குது இத வந்து என்ன பண்ணலாம்னா மூடி வெச்சிரலாம் ஒரு 15 நிமிஷம் மூடி வெச்சிருந்தா போதும் அதாவது ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கனா நம்ம வந்து டீ போட்டு ஒரு சட்னி அரைக்கிறதுக்குள்ள சூப்பரா ரெடி ஆயிடும் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருக்குது இத வந்து நம்ம ஊத்திரலாம் அவ்வளவுதான் இவ்வளவு ஈஸியாவே இருக்குது பாருங்க இது வந்து கல்ல சூடாக வச்சிட்டு நம்ம மாவை நல்லா கலக்கிட்டு நம்ம தேவையான சைஸ்க்கு சின்னதாவோ பெருசாவோ நம்ம ஊத்திரலாம் நான் வந்து எண்ணெயே சேக்காம தான் ஊத்துறேன் இது எண்ணெயே தேவைப்படல இது செய்யிறதுக்கு இது வந்து நான் ஊத்திட்டு நம்ம என்ன பண்ணா கொஞ்சம் மூடி வச்சிரலாம் நம்ம ஊத்தும் போதே பாத்தீங்கன்னா நல்ல ஓட்ட ஓட்டையா அந்த ஹோல்ஸ்லாம் அழகா வருது அப்பத்துக்கு நம்ம நல்லா மூடி வச்சிரலாம் ஒரு 2-3 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் மெதுவா நாம எடுத்துறலாம் எண்ணெயே இதுக்கு தேவையில்லை சுத்தி ஊத்துணும் மேல ஊத்துணும் தோசை மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எண்ணெயே தேவைப்படல அப்படியே நான் எடுக்கறேன் பாருங்க கொஞ்சம் கூட கல்ல ஒட்டாம அவ்வளவு அழகா நமக்கு வந்திருச்சு தொட்டு பார்த்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கையில வந்து பிசுபிசுன்னுலாம் ஒட்டாது அவ்வளவு சாஃப்ட்டாவும் இருந்தது அடுப்பு மட்டும் லோல வச்சிட்டு டக்கு டக்கு நம்ம அழகா ஊத்தி எடுத்துட்டே இருக்கலாம் வெள்ளை வெள்ளைன்னு அவ்வளவு சூப்பரா வரும் இட்லி மாவு எதுவே இல்லாத நேரம் அல்லது ஏதாவது திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா எப்போவாவது ஒரு நாள் இந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் வெஜ் குருமா தேங்காய் பால் ஏன் ஒன்றுமே இல்லாட்டா வெறும் ஜீனி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி